கொஞ்ச நேரம் வேத வசனத்தை தியானிப்போம் ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கொடுக்குற வாக்குத்தங்கள் ஒரு மாதமும் ஒரு வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துகிறார் அதை நம்ம தியானிக்கிறோம் அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது வசனம் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் வாக்குத்தங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசியா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் அதனுடைய முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கத்தை நீதி செய்கிற ஆண்டவ அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து இடையில் அப்படி ஒரு வாக்குத்தத்தை இருக்கிறார் ஒன்னாவசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் தம்முடைய ஜனங்கள் கத்திற்கு பிரியமில்லாமல் எகிப்தையும் பார்வோனையும் உலகத்தையும் சார்ந்து அதுதான் பலன் என்று ஓடின ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா மனுஷீகத்தையும் மாம்சத்தையும் நம்பின ஜனங்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இடையில இடையில ஒவ்வொரு டம்மும் சொல்கிறார் எப்பா ஏழாம் வசனம் நீங்கள் வாசிப்பீர்களானால் எகிப்தியரை சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம் ஆகையால் நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன் நீங்கள் காத்திருக்கிறது தான் உங்களுக்கு பலன் நீங்கள் போய் அதில் மேலே நம்பிக்கை உலகத்தின் மேலே நம்பிக்கை மாம்சத்தின் மீது நம்பிக்கை உங்கள் புய பலத்தின் மீது நம்பிக்கை பார்வோனை நம்பி அதிலெலாம் இருக்காதீங்க நீங்கள் அமர்ந்திருப்பது நீங்கள் சும்மா இருப்பது நீங்கள் காத்திருப்பது தான் பலன் பதினஞ்சாம் வசனத்தில் வாசித்தால் நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரச்சிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு கத்த சொல்கிற திரும்பி நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ஓடாதீங்க ரொம்ப ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க வேலை செய்யணும் உண்மைதான் ஆனால் உங்கள் மாம்சத்தை நம்பி உங்கள் மாம்சத்தை புயபலமாக்கி அதன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஓடினீங்கன்னா நான் உங்களுக்கு இறங்க முடியாது உங்களுக்கு இறக்கம் செய்ய முடியாது அமர்ந்துருங்க மௌனமாருங்க இருங்க இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டே வருகிறார் அப்பொழுதுதான் அண்ட சொல்ல நீங்கள் திரும்பி காத்திருந்தா நான் உங்களுக்காக இறங்குவேன் பதினெட்டாம் வசனத்தில் சொல்ற நான் உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன் நான் உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பேன் கத்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நீங்கள் ஆண்டவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அது மகிமையுடையதாக இருக்கும் கத்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் அது ஒரு நாளும் வீணாய் போக போகிறதே கிடையாது நீங்க எது எதுக்கெல்லாம் காத்திருக்கீங்களோ இந்த மாதம் ஆண்டவர் அதற்காக இறக்கம் செய்ய போகிறா அதற்காக தேவன் எழுந்திருக்க போகிறா ஆண்டவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீதி செய்ய போகிறா கைத்தட்டி ஆண்டவரை மய்மைப்படுத்துவீங்களா இசையத்திற்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிக நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓ புது பலனை ஏசிய நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார் உங்க காத்திருத்தல கத்தர் பார்த்துட்டே இருப்பார் நீங்கள் நெடுநாள் காத்திருப்பது உங்கள் இருதயம் இழைத்து போக பண்ணிருக்கலாம் சில காத்திருக்கிறது நம்மளை அப்படியே சோர்ந்து போக பண்ணிடுவேன் என்ன அப்படின்ட்டு இல்லை அப்ரஹாம் காத்திருந்து காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று அவனை குறித்து நீங்கள் எப்ரேயரில் வாசிக்க முடியும் பதினொன்றாம் அதிகாரத்தில் அவன் அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஆனால் அந்த பொறுமையாக இருந்த காலத்தில் பல போராட்டம் வந்துச்சு பல டைவர்ஷன் வந்துச்சு பல விதத்துல அவனுடைய எல்லாம் மாறி போனது ஆனாலும் இருபத்தஞ்சி வருஷம் சொன்ன வாக்குத்திற்காக அமைதியா இருந்தான் பார்த்தீங்களா கத்தர் எழுந்தருளுவார் கத்தர் நீதி செய்வார் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வைக்கப்பட்டு போகவே விட மாட்டார் கரத்தை உயர்த்தி ஆண்டோ சமூகத்தில் சொல்லுங்க கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு போதும் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் நீங்க இது வரைக்கும் காத்திருந்து காத்திருந்து அவமானமோ நிந்தையோ தலைகுனிவோ எதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கீங்களா ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறா நீங்கள் காத்திருக்கிற ஒருவரும் நீங்கள் வெக்கப்பட்டு போவதே கிடையாது ஹலூயா சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பாருங்க தேவனே உமை நம்பி இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்திருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவனும் என்ன செய்ய மாட்டாங்களாம் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஒருவரும் அண்டவரை கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கத்த பிள்ளைகளை வெக்கப்பட்டு போகவே விடவே மாட்டார் எத்தனை பேர் நம்புறீங்க இருபத்தி ஓராம் வசனம் பாருங்களேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன் காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் வைக்கப்பட விடவே மாட்டார் ச ஒரு மூணு நாலு வார்த்தை இந்த உங்களுக்கு அது தீர்க்க தரிசனமாவே கத்தர் உங்களோட பேசுவார் உங்களுக்கு இருக்கும் இனி மௌனமாக இருக்க மாட்டா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இனி மௌனமாக இருக்க மாட்டா மறு உத்தரவு கொடுப்பா இல்லையில சொல்லுங்களேன் இனி மறைந்திருக்க மாட்டா கத்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் இனி மௌனமா இருக்க மாட்டார் மறு உத்தரவு கொடுப்பார் இனி மறைந்திருக்க மாட்டார் கத்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் இனி மடங்கி கிடக்க மாட்டார் கத்த தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த போகிறார் அல்லா சொல்லுவோமா மூணு காரியம் இனி கத்தர் மௌனமா இருக்க மாட்டார் இனி கத்தர் மறைந்திருக்க மாட்டா இனி கத்தர் மடங்கி கிடக்க போகிறது இல்லை கைத்தட்டி ஆண்டோரை நான் சொன்னேன் இன்று முதல் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இசுரவேலே நீ பாக்கியவான் பாக்கியவான் சொன்னா என்னது ஆசீர்வதிக்கப்பட்டவன் பொறாமைப்படத்தக்கவன் பாக்கியவான் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் பொறாமைப்படத்தக்கவன் கத்தர் இந்த மாதமும் அதை கண்டினியூ பண்றாரு உங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கிற பிள்ளைகள் பொறாமைப்படத்தக்கவர்கள் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதே கிடையாது ஆமின் சொல்லுங்களேன் சார் இப்போ இந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இனி மௌனமாக இருக்க மாட்டார் வாசிக்க கேட்போம் அதே ஏசியா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்டு சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசுலேமில் வாசமா இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே ரொம்ப நாளா இன்னும் ஆசீர்வாதம் வரல நன்மைகள் வரல வாக்குத்தத்தம் வரல ஆண்டவரே இன்னும் நான் என் கண்கள் பார்க்கல நெடுநாளா காத்து இடைத்து போய் நிற்கிறேன் இன்னும் ஆசிர்வாதத்தை பார்க்க முடியல விடுதலைய பார்க்க முடியல பார்க்க முடியல காத்துக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறா இனி நீ அழுது கொண்டுறா உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் சொல்லுவோமா ஆண்டவர் இனி உங்களுக்கு மௌனமாவே இருக்க மாட்டார் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சில நேரம் தோணும் என்னடா ஒரு சத்தமுமே இல்லையே எத்தனை பேர் அந்த வழியா போயிருக்கீங்க ஆமே காத்துட்டே இருக்கிறானே ஒரு சத்தம் இல்லை மௌனமாக இருக்கு பயங்கர நிசப்தம் ஒரு சத்தம் இல்லை ஒரு மறு உத்தரவு இல்லை எங்கேயாவது பதில் கிடைக்குமே எங்கேயாவது ஒரு உத்தரவு வராதா எங்கேயாவது கேவன் பதில் சொல்ல மாட்டாரா கத்துட்டே இருக்கிறன்னு சொல்கிறீங்களா இனி கர்த்தர் உங்களுக்கு மௌனமாக இருக்கவே மாட்டா தம்முடைய பிள்ளைகளுக்கு மறுவுத்தரவு கொடுக்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மறுவு தரவு மறுவு தரவு நீங்க ஜபித்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் வரல வரலன்னு காத்திருந்தீங்கல்ல இன்னைக்கு கத்தர் இந்த மாதம் எல்லாம் மறுவு தரவு வருகிறது பதில் வருகிற மாதம் மௌனமா இருக்கிற நாட்கள் முடிகிறது காத்திருந்த பிள்ளைகளுக்கு கத்தர் பதிலை கொடுக்கிற மாதம் வாக்குத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற மாதம் ஆசீர்வாதத்துக்குரிய வாக்கு பதிலை பெற்றுக் மாதம் எங்கெல்லாம் வாசல் அடைக்கப்பட்டிருந்ததோ எங்கெல்லாம் கதவு பூட்டப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் கதவுகளை கத்த திறந்து மறு உத்தரவு பதில் பதில் வருகிறது இந்த இடத்திலிருந்து பதில் வராது இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று எங்கெல்லாம் நினைத்தீர்களோ இந்த மாதம் காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி இனி மௌனமல்ல மறு உத்தரவு அலே லூயா இனி மௌனமா இருக்க மாட்டாரு மறு உத்தரவு கொடுப்பா ஆமின்னு சொல்லுங்களேன் அலே லூயா லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் ஜபத்தை குறித்து கத்தர் ஓமைகளை சொல்லும்போது ஒரு பட்டணத்தில் ஒரு பெண் இருந்தாள் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியும் இருந்தான் அந்த பெண் தன்னுடைய குடும்ப காரியத்தில் சொத்து பிரச்சனையில் எனக்கு நீதி வேணும்னு சொல்லி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறா அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன் ஆனாலும் இவ விடலை காத்து காத்து தேவசமூகத்தில் பேசிகிட்டே இருக்கான் அவன் ஒரு மறு உத்தரவு கொடுக்கல அவன் பாட்டுக்கு மௌனமாக போகிறான் இவன் பேசுவா கேட்பான் போயிடுவான் இவன் பேசுவா கேட்பான் போயிடுவான் மௌனம்தாங்க இருந்தது ரொம்ப நாளாக அதை நீடித்து கொண்டே இருந்தது ஒரு நாள் இந்த விதவை வந்து என்னை தினந்தோறும் தொந்தரவு செய்கிறபடியா இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் அவன் வாயை கூட திறந்து சொல்லலை தனக்குள்ளே சொல்லி கொண்டான் ஆண்டவர் இதற்கு சொன்ன வார்த்தை என்ன அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு கத்தர் நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ இன்றைக்கி கத்தர் இறங்குவா இன்னைக்கு கத்தர் எழுந்தருளுவா இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு நீதி செய்ய எழுந்தரல போகிறா இனி தம்முடைய கரத்தை நீட்ட போகிற மாதமா இருக்கும் இனி உங்களுக்கு மௌனமா இருக்கிற மாதமா இருக்காது இனி சத்தமே இல்லேன்னு சொல்றீங்களா இல்ல இந்த மாதம்லாம் ரிசல்ட்ட பார்க்கிற மாதம் இந்த மாதம் எல்லாம் சுதந்திரிக்கிற மாதம் இனி மௌனத்தின் நாட்கள் முடிகிறது மறு தரவு நாட்கள் தொடங்குகிறாது நல்லா கையை தட்டி ஆவியானவர் திரும்ப திரும்ப சபைக்கு திருவிழம்ப இது வரைக்கும் காத்திருந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பாக்கியவா நீ பாக்கியவதி எதுக்காக காத்திருந்தீங்க என்ன விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்க பிள்ளையா குடும்பமா ஆண்டவரே என் குடும்பத்தின் நன்மைக்காகவா வேலையா வியாபாரமா வர வேண்டிய சொத்தா வர வேண்டிய நன்மைகளா எதுக்கு காத்திருக்கீங்க இழைத்து போட்டீங்களா சோழ்ந்து போயிட்டீர்களா ஆவியானவர் சொல்றார் இன்னும் மறு உத்தரவு வரலன்னு கண் கலங்கிட்டியா இனி முடிஞ்சது நீ சபைக்கு வர வேண்டாம் இனி பைபிள் வாசிக்க வேண்டாம் இனி ஆண்டவரை தேட வேண்டாம் என ஒரு சத்தமும் இல்லையே போய் போய் நின்னு என்ன பிரோஜனன்னு இதுவரைக்கும் ஜபித்த என கருமையான தேவ மனுஷனே தேவ மனுஷியே என கருமையான தேவ பிள்ளையே தேவ மனுஷியே தேவ மகனே இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மௌனம் முடிகிறது மறு உத்தரவு தொடங்குகிறது இனி கத்தர் எழுந்துருள போகிறார் இனி நீதி செய்ய போகிறார் உங்களுக்கு இறங்கும்படி தேவன் எழுந்துருவார் கண்டிப்பாக இனி மௌனமாக இருக்க மாட்டார் விசுவாசிக்கிறீங்களா மறு உத்தரவு கொடுப்பா ரெண்டாவது இனி மறைந்திருக்க மாட்டா மகிமையை வெளிப்படுத்துவார் அதே முப்பதாம் அதிகார் இருபதாம் அந்த பேர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் போதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களே காணும் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதுல நடவங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் இனி மௌனமா இருக்க மாட்டார் மறு உத்தரவு கொடுப்பா இனி மறைந்திருக்க மாட்டார் இனி உங்கள் கண்கள் போதகரை காணும் இனி உங்கள் கண்கள் மெய்ப்பரின் சத்தத்தை கேட்கும் மறைந்திருக்க மாட்டார் யோபு ஒரு வார்த்தை சொல்வார் பார்த்துருக்கீங்களா யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா எனக்கு அப்படி பயங்கரமா இருக்கும் இது இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை காணல போனாலும் அவரை காணே இடதுபுறத்தில் அவரது கிரியை செய்தும் அவரை காணே அவரை காணே வலதுபுறத்தில் நான் அவரை காணும்படிக்கு காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் இதே மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க முன்னாடி பார்த்தேன் பின்னாடியும் பார்த்தேன் வலது பக்கத்துல இடது பக்கத்துல கிரியை செய்தோம் ஒண்ணும் பார்க்க முடியலையா எங்கயா இருக்கீங்க ஏழு மாசம் தேடி தேடி சோந்து போயிட்டீங்களா ஏழு மாதம் ஆண்டவரே சோந்து போயிட்டேன் மறைந்து இருக்கிறார் சச்சில வந்து தேடி பாக்குறேன் வீட்ல தேடி பாக்கிறேன் வசனத்துல தேடி பாக்குறேன் கண்ணெல்லாம் இருளா இருக்கேன்னு பாக்கிறீங்களா இனி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்ட சொல்லுகிறா பாக்கியவான் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் இனி மறைந்திருக்கவே மாட்டா கத்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறா வழி இதுவே இனி சத்தம் கேட்கறது மட்டும் இல்ல உத்தரவு வர்றது மட்டும் இல்ல மகிமை என்ன மகிமை அது பாருங்களேன் ஏசியா முப்பதாம் அதிகார் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தம்முடைய கிரியை மகிமையை வெளிப்படுத்துவாராம் ஒரு அற்புதம் செஞ்சுட்டு யோனா யோவான் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனத்தில் காணாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சு தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறார் ஒரு அற்புதம் செய்தார்னா ஒரு விடுதலை கொடுத்தாருன்னா ஒரு சிறையிருப்பை மாத்துறாருன்னா கிரைக்க முடியாத ஒரு காரியங்களை செய்கிறாருன்னா அவருடைய கரத்தின் கிரியிகளை வெளிப்படுத்துகிறார்னா தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் இனி மறைந்திருக்க மாட்டா அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்ன மகிமை வாசிப்போமா ஏசியா முப்பது இருபத்தி மூன்று அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும் அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மாறிகளும் முரத்திலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே சகல மலைகளின் மேலும் ஆறுகளும் மழை மேய்ச்சல் மழையின் மேடுகளில் வாய்க்காலும் ஆறுகளும் ஆசீர்வாதம் மகிமையை வெளிப்படுத்துவார் சொல்றாரு இருபத்தி மூணாவ நீங்கள் எதெல்லாம் விதைச்சிங்கப்பா விதைக்கிற உன் விதைக்கு அவர் மழையை தந்து அதனுடைய பலனை ஆகாரத்தையும் தருவார் அப்படின்னா கடந்த ஏழு மாதம் நீங்கள் செஞ்சு பிரயாசப்பட்டீங்கல்ல ரிசல்ட் இல்லைன்னு இருப்பீங்கல்ல இந்த மாதத்தான் ரிசல்ட் வரும் விதைச்சதெல்லாம் கம்பீரமாய் மகிமையா வெளிப்பட போகிறது உன் தண்ணீரின் மீது ஆகாரத்தை போடு அதற்கு பின்பாக என்ன வரும் பலன் பலன் மகிமை விளைய பண்றது யாரு நீங்க மலைய கொடுக்கிறது யாரு நீங்க உழுதாலும் ஆண்டவர் விளையச் செய்து அதன் பலனை தருகிறார் அதனால தான் பவுல் சொல்றாரு அப்பல்லோ பவுல் நான் நாட்டினேன் அவன் நீர் பாய்ச்சினா விளைய செய்வதோ தேவன் அப்போ கத்தர் இந்த ஊழியத்தினாலும் சரி உங்க கையின் பிரயாசமானாலும் சரி உங்க குடும்ப காரியமானாலும் சரி இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிரயாசப்பட்டு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது கண்ணீரின் சபமா இருக்கலாம் உங்கள் வேலையின் பிரயாசமா இருக்கலாம் உங்கள் வியாபாரத்தினுடைய காரியமா இருக்கலாம் என்னென்ன எல்லாம் விதைக்கிறீர்களோ அந்த விதைக்கு ஏற்ற மழையையும் அதனுடைய விளைச்சலுக்கு ஏற்ற ஆகாரத்தையும் கத்தர் இந்த மாதம் உங்களுக்கு தருவார் கண்ணீரோடு விதைத்து இருப்பீர்களானால் கெம்மிரத்தை பார்ப்பீர்கள் கத்தர் அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்புவான் இந்த மாதெல்லாம் நீங்க மகிமை பார்ப்பீர் வசனம் அவ்வளவு இன்பமா இருக்கு லலுவ நான் சொல்றேன் இனி மௌனமா இருக்க மாட்டார் ஒரு ஒருத்தர்தாருவா இனி மறைந்திருக்க இருக்க மாட்டார் கத்த தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார் மேச்சல் வருமா என்னது ஒன்று விதைக்கிறதுக்குரிய பலன் வரும் அடுத்தது மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் மேயும் அப்படின்னா அர்த்தம் நிலமும் செழிக்கும் மேய்ச்சல் உள்ள ஆடுகள்னா ஆடுகள் கொழுமை உன் ஆட்டுப்பால் உன் வீட்டு ஆகாரத்துக்கு இன்பமா இருக்கும் நீதிமொழிகளில் நீதிமொழிகள்ல இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பலன் கையின் பிரயாசத்தில் ஒரு பலன் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையுமே கத்தர் வாய்க்க பண்றார் மேடுகளிலும் மலைகளிலும் ஆறுகளும் வாய்க்கால்களால் நிரம்பும் அப்படின்னா என்ன அர்த்தம் குறைவே இருக்காது இனி குறைவே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் சொன்னது போல களங்கள் தானியத்தான் நிரம்புவது போல கத்த திராட்சரசத்தையும் என்னையும் வழிந்து ஓட செய்வார் தீர்க்க தரிசனம் அது அது எழுப்புதல் காலத்தில் நடக்கக்கூடிய தீர்க்கதரிசனம் ஆலைகள் திராட்சரசமும் என்னையும் வழிந்து ஓடுமா ஆமா அப்படின்னா என்ன குறைவே இருக்காது பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க இந்த மாதம் குறைவே இருக்காது மகிமே கத்தர் வெளிப்படுத்துவா அல்லே கத்தர் மடங்கி கிடக்க மாட்டார் என்ன செய்ய மாட்டார் கத்த உங்களை மகிழ பண்ணுவார் உங்களை கத்தை தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் ஆமா இனி அவர் சும்மா இருக்க போறது இல்லை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எழுந்திருப்பார் நீதி செய்வார் எஸ் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிப்போமா பண்டிகை ஆசிரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள் கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்து நடந்து போது மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள் ஆமே ஐயோ மானுமா இருக்கிறாரே மறைந்திருக்கிறார என்னடா ஒண்ணுமே செய்ய மாட்டுகிறாரு எழுந்திருக்க மாட்டுகிறார இனி மடங்கியே கிடக்க மாட்டா உங்களை மகிழ பண்ணுவார் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தினால இந்த மாதத்தை நிரப்புவா அடுத்தது சும்மா இல்லை மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் வாசிப்போமா முப்பது முப்பத்தி

கத்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான் கவுனிங்க கத்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லும் இடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும் கொடிய யுத்தங்களினாலும் அவனை எதிர்த்து எதிர்த்து கத்தர் யுத்தம் பண்ணுவா கைத்தட்டி ஆண்டோர மகிமைப்படுத்துங்க இனி கத்தர் மடங்கி கிடக்க மாட்டார் மகிழ பண்ணுவார் கத்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் உங்களுக்காக கத் யுத்தம் பண்ண போகிறா எந்தெந்த உங்களுக்கு முன்பாக கொக்கரித்து கொண்டிருந்ததோ எந்த வல்லமைகள் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்றதோ தடை செய்ததோ அவர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் இனி துக்கம் இனி வருத்தம் இனி அப்பமும் அல்ல உங்களை மகிழ்ச்சியினால நிரப்புகிறது மாத்திரமல்ல தேவன் தமிழ் ஜனத்துக்காக போகிறா நீதி செய்ய போகிறார் வல்லமைகள் விழப்போகிறது பெலிஸ்திய வல்லமைகள் விழப்போகிறது பார்வோனின் வல்லமைகள் நடுங்க போகிறது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் உங்களுக்காக எழுந்திருந்து யுத்தம் பண்ண போகிறா இனி சும்மா இருப்பீர்கள் வெளிப்பட போகிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்க காத்திருந்தா போதும் நீங்க காத்திருந்தா போதும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்க சும்மா இருந்தா போதும் நீங்க மௌனமா இருந்தா போதும் நீங்க அமர்ந்திருந்தா போதும் நீங்க செபிச்சா போதும் நீங்கள் அவரை தேடுனா போதும் அவருக்காக எழும்பினா போதும் அவருடைய ஊழியத்தை செஞ்சா போதும் அவருக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் திரும்பினா போதும் இந்த கடைசி காலை எழுப்பதில் அவருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டா போதும் உங்கள் குடும்பத்துக்காக அவர் இனி மௌனமாக இருக்க மாட்டா இனி மறைந்திருக்க மாட்டா இனி மடங்கி கிடக்க மாட்டா உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறா உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் வேலைக்காக உங்கள் வியாபாரத்துக்காக அவரே இடைபட போகிறார் தட்டுங்க கை தட்டுங்க வாயு தரங்க

சந்தோஷமா இருக்கா வாக்குத்தான் தான் ஆசீர்வாதம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மௌனமா இருக்க மாட்டார் மருவு தரவு தருவா மறைந்திருக்க மாட்டார் மகிமையை வெளிப்படுத்துவார் இனி மடங்கி கிடக்க மாட்டார் மகிழ பண்றது மாத்திரல்ல மகத்துவத்தையும் வெளிப்படுத்துவா இப்போ யாருக்கு மௌனம் இருக்க மாட்டா யாருக்கு மறைந்திருக்க மாட்டார் யாருக்கு கத்த மடங்கி கிடக்க மாட்டா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் திரும்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மீண்டும் வாசிப்போமா பதினெட்டாம் வசனம் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பா உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பா கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் காத்திருக்கிறவர்களுக்கு எப்படி நீங்க மனம் திரும்பி வாஸ்தம் பதினஞ்சாம் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தா எகிப்த நீ நம்பாம பார்வோன நீ சார்ந்திருக்காம உலகத்தின் மீது நீ இருக்காமல் நீங்கள் அதில் பல விஷயம் இருக்குது டைம் இல்லை முப்பதாம் வசன முப்பதாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து நீங்கள் ஏறக்குறைய பதினெட்டு வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்கன்னா ஒவ்வொன்றா வாசிங்க எங்கெங்கெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு போட்டிருக்கு சார்ந்து சார்ந்திருந்தாங்கன்னு போட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் அவங்க கத்தருக்கு பிரியம் இல்லாததை செய்தார்கள் என்று தொடர்ந்தது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்போது எப்போது ஒரு மனந்திரும்புதலோடு ஒரு காத்திருத்தல் அனுபவம் வருதோ அப்பந்தான் கத்தறி நமக்காக கை கிரியை செய்வார் அல்ல லோயா ஒரு திரும்புதல் இல்லாமல் ஒரு ரிப்பண்டன்ஸ் இல்லாமல் பழைய பழைய கதை பழைய காரியமே பழைய மனுஷனும் சார்ந்து இதே இருந்துச்சுன்னா ஆண்டவர் திருப்பியும் ஓனத்தை தான் பார்ப்பார் திருப்பியும் காணாமல் தான் இருப்பார் மறைந்து தான் இருப்பார் திரும்பியும் மடங்கி தான் இருப்பார் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார் சரி சரிப்பா நீ எவ்வளோ தான் ஓடுறிய ஓடும்பார் சில நேரம் நம்மளை விட்டுர்றார்ல நீயும் சரியாவ சரிவாவ நானும் பார்த்துட்டே இருக்கேன் காத்திருக்கேன் காத்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காத்திருக்க சண்டே சரி வந்து படுத்து அதுக்கப்புறம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவான் ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் சபைக்குள்ளே வரணும் நமக்குள்ளே வரணும் குடும்பத்துக்குள்ளே வரணும் உண்மையான மனம் முதலோடு நீ அப்போ காத்திருக்கும்போது அவரால் மௌனமாக இருக்க முடியாது அப்போ மறைந்திருக்க முடியாது மடங்கி கிடக்கவும் முடியாது மருவு உத்தரவு மகளிர் பண்ணுவார் மகிமை வெளிப்படுத்துவார் மகத்துவத்தை காண்பிப்பார் எழுந்திருப்போம்மா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்